வணக்கம் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ரஞ்சித் முதலில் செய்தித் தலைமை வித்யா படுகொலை வழக்கின் முக்கிய சாட்சிய பதிவு புதிய அரசியலமைப்பு விடயத்தில் கூட்டமைப்பின் செயற்பாடுகள் சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயகத்தை மீள ஸ்தாபிக்க புதிய அரசியல் ஜாப் அவசியம் பொது கருத்தறிதல் குழுவின் தலைவர் லால் விஜயநாயகன் இந்தியாவின் விபத்து எட்டு பேர் உயிரிழப்பு பொங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான சாட்சியப்பதிவுக்காக ஊர்காவற்றுறை நீதிவான் எம் எம் ரியாலுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது இன்று இடம்பெற்ற விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளனர் வித்தியா கொலை வழக்கு ஊர்காவத்துறை நீதிவான் நீதிமன்றில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிவான் எதிர்வரும் தேதி மன்றில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஊர்காவற்று போலீஸ் நிறைய பொறுப்பதிகாரியான அதிகாரியான சில்வாவையும் அன்றைய தினம் மன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய சாட்சி விசாரணையில் குற்ற பிரிவின் சாட்சி அளித்ததை அடுத்து சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் நீதிமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் சிறப்பு அதிரடிப்படையினர் மற்றும் அதிக சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதேவேளை நீதிபதிகள் நீதாய விளக்கத்திற்கு செல்லும் காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கு முதன்முறையாக இன்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பு விடயத்தில் கூட்டமைப்பின் செயற்பாடுகள் சிங்கள மக்களுக்கு மட்டுமில்ல தமிழ் மக்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ட கிறிஸ்தவனு தெரிவித்துள்ளார் டெய்லி மிரர் பத்திரிகைக்கு வழங்கிய செவியின் போது இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அதில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் முழுமூச்சாக ஈடுபட்டிருப்பதாகவும் அதற்கான விரைவை தயாரிக்கும் வழிநடத்தல் குழுவில் தானும் உறுப்பினராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த முயற்சியானது வெற்றி பெற்றால் புறையோடி போயிருக்கும் இனப்பிரச்சினைக்கான தீர்வொன்றை முன்வைக்கும் என தான் நம்புகின்ற போதிலும் இந்த முயற்சியானது பல தடைகளை தாண்ட வேண்டியுள்ளது என்பதால் புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்தும் இந்த முயற்சி வெற்றி அளிக்குமா என்பதை தற்போதைக்கு உறுதியாக கூற முடியாது செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான பிரதமரின் முயற்சிகள் நம்பிக்கை தருவதாக இருக்கின்ற போதிலும் இந்த முயற்சி எல்லா தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலேயே நடைமுறைக்கு வரும் சாத்தியம் இருப்பதாகவும் நாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் அதே நேரத்தில் பெரும்பான்மை மக்களை எதிர்நிலைக்கு தள்ளிவிடாமல் பக்குவமாக விடயங்களை கையாள வேண்டிய பங்களிப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்க வேண்டும் என்பதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் இனங்களுக்கிடையில் அனாவசியமான சந்தேகங்களையும் அச்சங்களையும் உருவாக்காத வண்ணம் நடந்து கொள்வதிலேயே புதிய அரசியலமைப்பின் வெற்றி தங்கியுள்ளதென்றும் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை பிரச்சினைக்கு எவ்விதமான தீர்வு உள்ளடக்கப்பட்டுள்ளது என்ற தெளிவை தமிழ் மக்களுக்கு கூட்டமைப்பினர் வழங்கவில்லை தமிழ் மக்களிடம் ஒன்றையும் தென்னிலங்கையில் வேறொன்றையும் கூறும் கூட்டமைப்பின் நடவடிக்கைகளும் வாக்கைச்சாளங்களும் சிங்கள மக்களிடம் மட்டுமில்லாது தமிழ் மக்களிடமும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதென்றும் செயலாளர் நாயகம் தர்கானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனநாயகத்தை மீள நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்கவும் தற்போது இருக்கின்ற அரசியல் ஜாப்புக்கு பதிலாக புதிய யாப் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாக பொது கருத்தறிதல் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார் அரசியல் ஜாப்பு தொடர்பான பொது கருத்தறிதல் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள அரசியல் ஜாப்பானது பல்வேறு திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு குழப்பங்களை கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியின் போது பிரதமர் நீதியரசருக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட்டு அவரை பதவி நீக்கியமை இதற்கு சிறந்த உதாரணமாகும் தற்போது உள்ள அரசியல் ஜாப்பினால் நாட்டின் சட்ட ஒழுங்குகள் சீர்கட்டுள்ளன இந்த நிலையில் நாட்டை ஜனநாயகப்படுத்தவும் மறுசீரமைப்பு இலக்குகளை அடைந்து கொள்ளவும் புதிய அரசியல் ஜாப் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும் பொது கருத்தறிதல் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க இவ்வாறு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் டெங்கு நோயாளர்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற இரத்த பரிசோதனையின் அறிக்கையை விரைவாக வழங்குவதற்கு தனியார் வைத்தியசாலைகளுக்கும் இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கும் பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருப்பதாக பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது டெங்கு நோயாளர்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற இரத்த பரிசோதனையின் அறிக்கையை தாமதித்து வழங்குவதால் டெங்கு நோயாளர்கள் மிகுந்த அசௌகரியம் அடைவதாக பிரதமர் தெரிவித்தார் தற்போது நாட்டில் நிலவுகின்ற நிலையை கருத்தில் கொண்டு சுமார் இரண்டு மணித்தேழு காலத்தில் இரத்த பரிசோதனை அறிக்கையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தனியார் வைத்தியசாலைகளுக்கும் இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கும் பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார் அரசியலமைப்பு சபையில் இருந்து விலகுவது சம்பந்தமாக கூட்டு எதிர்க்கட்சி இதுவரை தீர்மானிக்கவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கூட்டு எதிர்க்கட்சியினர் தற்போதும் பேச்சுவார்த்தை கொண்டிருப்பதாக அவர் கூறினார் எவ்வாறாயினும் கூட்டு எதிர்க்கட்சி புதிய அரசியலமைப்புக்கான சபை மற்றும் செயற்பாட்டுக் குழுவில் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார் இதேவேளை எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியலமைப்பு சபையில் இருந்து விலக முடியாது என்று பிரதமர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் அவ்வாறு விலகுவதாயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குழுவர்த்தினர் சுட்டிக்காட்டியுள்ளார் நெவில் பெர்னாண்டு வைத்தியசாலையை அரசாங்கத்துக்கு கையகப்படுத்தியது சம்பந்தமான ஒப்பந்தத்தை தமக்கு வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் கேட்டுள்ள போதும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் கேரித அலத்கே தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அந்த ஒப்பந்தத்தை சுகாதார அமைச்சு வழங்காவிட்டால் தகவல் அறிய உரிமை கீழ் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதாக அந்த சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டார் இதேவேளை சைட்டம் நிறுவனம் தொடர்பில் அரசாங்கம் போலியான தீர்வை வழங்க முற்பட்டால் கடுமையான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் என்றும் அந்த சங்கம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது ஜாழ்பான பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் வகுப்பு பாகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் எட்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டு இந்த வகுப்பு பக்கிஸ்கரிப்பில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இன்றைய தினத்தில் இருந்து மாணவர்கள் தமது போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் கடந்த மாதம் தேதி புதிய மாணவர்கள் இருவர் தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஒழுக்காட்டு விசாரணைக்கு அமைவாக சம்பவத்துடன் தொடர்புடைய எட்டு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள குப்பைகளை முத்துராஜவில்ல பிரதேசத்தில் கொட்டுவதற்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு ஜூலை இருபத்தை தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முத்துராஜவில வனப்பகுதியில் கொட்டுவதை தடுக்கும் வகையில் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு வந்தது முத்துராஜவெல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து பேரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனுவின் பிரதிவாதிகளாக கொழும்பு மாநகர சபை மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் போன்றோர் இணைக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் சில கடற்பகுதிகளில் அடுத்து வரும் பனிரண்டு மணத்தியாளங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அறிவித்துள்ளது புத்திரத்திலிருந்து காங்கேசந்துரை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடற்பகுதியில் காற்றின் வேகம் மணத்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டராக காணப்படும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவியில் ஊடாக கெல்முனை வரையிலான கடற்பிராந்தியத்திலும் மணத்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் இதுகுறித்து அதிக அவதானத்துடன் செயல்படுமாறு தெரியப்படுத்தியிருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சைகள் நிறைவடையும் வரை கல்வி பொதுத்தளாதார உயர்ந்த மாணவர்களுக்கு கருத்தரங்குகள் நடத்த பரீட்சைகள் திணைக்களம் தடை விதித்துள்ளது முன்னோடி பரீட்சை வினாத்தால் வழங்குதல் மற்றும் மேலதிக வகுப்புகள் நடத்துதல் என்பவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கேள்வி பொது உயர் உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளன இந்த நிலையில் பரீட்சைகள் மேற்படி தடைகளை விதித்துள்ளது இந்த தடைகளை மீறி செயற்படுவதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களும் எச்சரித்துள்ளது ரத்மநானே பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள சதோசா களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருந்த சீனி பார இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஹொக்கையின் போதைப் பொருள் தொடர்பில் சந்தேக நபர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று சதோசா களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருந்த சீனி பார ஊர்தியில் இருந்து இருநூற்றி பதினெட்டு கிலோவும் கிராம் நிறையுடைய அவற்றின் பெருமதி மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமானது என்று கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் கல்கிச போலீசாரினால் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவை கண்டெடுக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஏழு பேரையும் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து நீதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்